யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்த நபர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் இன்றிலிருந்து கடமை நீக்கம் செய்யப்படுவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் திரு சத்யமூர்த்தி தெரிவித்தார் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையின் நுழைவாயிலில் வைத்தியசாலைக்கு வந்த நபர் ஒருவர் பாதுகாப்பு ஊழியர்களால் தாக்கப்பட்ட சம்பவமானது கண்டிக்கப்பட வேண்டியது இவ்விடத்தை நான் மிகவும் கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளதோடு பாதுகாப்பு கடமைகள் ஈடுபடும் தனியார் நிறுவனத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு காவலாளிகளையும் உண்டிலிருந்து வைத்தியசாலை பாதுகாப்பு கடமைக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் அவர்களுக்கு எனினும் இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு சுதந்திரமாக வந்து தமது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு கட்ட மேற்கொள்ளப்பட்டு எனவே இவ்வாறான ஒரு சில சம்பவங்கள் மூலம் அவை மலங்கடிக்கப்படக்கூடாது எனவும் தெரிவித்தார் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மது போதையில் வந்த நபர் அநாகரிகமாக நடந்து கொண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு தாக்குதலை மேற்கொண்டு வைத்தியசாலைக்குள் செல்ல முற்பட்டபோதே பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அந்த நபர் மீது தாக்குதலை மேற்கொண்டனர் என பாதுகாப்பு ഉദ്യോഗസ്ഥാഴ്ച വൈകി സാഹിതിക്ക് നുളൈവായുക്ക് അരുവരെ പാതു ഉദ്യോഗസ്ഥ താക്കും കാണോലി സമൂഹ ഊടകങ്ങളിൽ അധികമായി വൈറലാകിയത് സംഭവം തരൂരി ഞാള്പാ കാവർ വിസാരണ മുൻ എടുത്തുള്ള നിലയിൽ താപനെയും താമൽ പാതു ഉദ്യോഗസ്ഥയും ഇരുവരെയും കൈതു ചെയ്തു വിസാരണമിലെ താക്ക്തൽ നടത്തിയ കാവലാളികൾ താങ്കൾ താക്ക്തൽ നടത്തിയ കാവലി വിളക്കമിത്തുള്ള